கர்த்தர் சொல்றார், இனிமேட்டு உன் வாழ்க்கையை நான் எப்படி மாத்த போறேன், உன்னை ஒரு சாட்சியை மாற்ற போறேன், உன்னை ஊழியக்காரனை மாற்ற போறேன், நீ எழுப்பி பிரகாசிப்ப, என்னை இதுவரையும் துன்பப்படுத்தின நீ இனி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலும் என்னை மகிமைப்படுத்த போகிற கரங்களை தெரியும். அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாகிய தானியேலே, ஒரு தேவ தூதன் தானியேலை பார்த்து சொல்லுகிறான், பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின் பேர் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். ஒரு ஆமென் சொல்லுமே. இன்னைக்கு கர்த்தர் உன்னை எதிர்பார்க்கிற காரியம், கால் ஊன்றி நிற்க போறோம். கர்த்தர் உனக்கு என்ன பண்ண போறாரு சொல்லுங்களேன், ஊழியத்திலும் சாட்சி நிறுத்த போறாரு. ஆனா உன் வாழ்க்கையில கவனமா நிக்கணும், எங்க கால் ஊன்றோம், எந்த இடத்துல நீ அன்பு வச்சிருக்கிற, எந்த இடத்துல நீ ஊழியம் செய்யற, எப்படிப்பட்ட வேலை செய்யற, எப்படிப்பட்ட அன்பு இருக்க, உன் கால் ஊன்ற இடத்தை நீ கவனித்து பார். இன்னைக்கு நம்ம கவனம் இல்லாதபடி போற இடத்துலதான் நம்ம என்ன பண்ணோம், ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு பள்ளம் தெரிஞ்சு கவனம் இல்லாம ஓட்டி போனோம் வச்சுங்களேன், அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகும். இந்த புள்ள மேல சிநேகம் வைக்கிறோமே, இது வாழ்க்கை நல்லா இருக்கா? இந்த பையன் மேல சிநேகம் வைக்கிறோமே, இது வாழ்க்கை கரெக்டா இருக்கா? வராமன் சொல்லுமே, வராமன் சொல்லுங்களேன். இந்த இடத்துல வட்டிக்கு வாங்குறோமே, கவனமா இருக்கியா? இந்த இடத்துல கடன் வாங்குறோமே, இது நல்லணுமா? இந்த வேலைக்கு போறோமே, இது நல்லனா? கத்தர் நீ ஊன்ற இடத்தை கொஞ்சம் உத்துப்பாரு. உன் பேஸ்மெண்ட் சரியில்லைன்னா என்ன இருக்கும் பில்டிங்கு? ஒரு காமெடியில் ஒரு என்னது பில்டிங் ஸ்டாங்கு. ஆமாம், இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்கோம். மேலே பேர் பேருக்கு நான் கிறிஸ்தவன் சொல்லுவீங்க தவிர உள்ள பேஸ்மெண்ட் சரியில்லை, வச்ச இடம் சரியில்லை. எதை சொல்ற, நீ ஜபிக்கிற ஜபம் கரெக்டாக இருக்கா? நிதானி அதை சொன்னேன், காலைல என்ன ஜபம் பண்ணுறோம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. கத்தர் சொல்ல கவனமாக ஜெபம் பண்ண, நீ என்ன வேணும்ன்ட்டு கவனமாக கேளு. சில பேர்கிட்ட ஜெபம் பண்ண சொன்னால் அவங்க சாவுக்கும் ஒரே ஜெபம், பிறந்தநாளுக்கும் ஒரே ஜெபம், கல்யாணத்துக்கும் ஒரே ஜெபம்தான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். ராமன் சொல்லுவேன், கவனமாய் ஜெபி, கவனமாய் ஒரு செயலை செய், கவனமாக உன் பார்வையை பார், கவனமாக உன் வேலையை செய், கவனமாய் குடும்பத்தை நடத்து, கவனமாய் அக்கம் பக்கத்திட்ட பேசுவதும் பழகுவதும் கவனமாயிரு. வராமன் சொல்லுமே, வாலிப பிள்ளைகள் உன் வாழ்க்கையை நீ கவனமற்று வைத்திருந்தினா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் உசாரா இருப்பேன், நான் ஜாக்கிரதையா இருப்பேன் இப்படி சொல்லுவீங்க, ஆனா எதுலயாவது பொதுகோயில போய் விழுந்துருவீங்க. வராமன் சொல்லுமே, முதல் ஃப்ரெண்டுன்னா சிநேகம் வரும், அப்புறம் என்ன வரும், ஃப்ரெண்டு கூப்பிடாத, பேர் சொல்லி கூப்பிடு, சிஸ்டர் பிரதர்லாம் போய் வாடி போடி. நான் வராமன் சொல்லுமே, கவனத்தோடும் சிநேகத்தை என்ன பண்ண, ஒராமேன் சொல்லுமே, சத்தமா சொல்லுங்களேன். மனைவி இருக்கும் போது இன்னொரு மனைவி எதுக்கு உனக்கு கவனம் தேவை? கணவன் இருக்கும் போது இன்னொரு கணவன் எதுக்கு? அதிகமா பேசினா அங்க தவறு உண்டாக்கும், கவனம் தேவை. உன் பிசினஸ் ஆரம்பிச்சுட்ட, பிசினஸ்ல நீ போட்ட முதலீடத்தை எப்படி வருமானம் வரணும்னு உன் கவனம் அதுல இருக்கணும். அதை விட்டுட்டு வேற ஒரு சிந்தனை போச்சுன்னா குடும்பம் பாரம் உனக்கு வேற மாதிரி நெருக்க ஆரம்பிச்சதுன்னா காலி. என் வேலை கூட வேலை செஞ்ச ஒருத்தர் கீழே இருக்க, அந்த பையன் நல்லா வேலை செஞ்சிருந்த பையன் திடீர்னு வேலை செய்யவே இல்லை, சரியா கவனம் செலுத்தல. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனே தானியேலே, நான் இப்போது உன்னிடத்தில் அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிரு காலூன்றி நில். ஒரு ஆமென் சொல்லுமே, கவனத்துல கால் ஊன்றி நிக்கணும். ராமன் சொல்லுமே, எது செஞ்சாலும் நிதானிச்சு நிறுத்தி அதை யோசித்து செய்யணும், இல்லைன்னா பிரச்சனை வரும். ராமன் சொல்லுமே, மற்றவங்க சொல்லுவாங்க, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணணும், நல்லதுக்கு ஒரு பொய் சொல்லலாம், ஆனா நம்ம தேவன் அப்படி இல்ல, தப்புனா தப்புதான். ராமன் சொல்லுமே, இன்னைக்கு 1000 பொய் சொல்லிட்டு ஒரு கல்யாணம் பண்ணா அந்த 1000 ஒரு பொய் அந்த டைவர்ஸ்க்கு நிற்கும். ஒரு நல்லதுக்கு ஒரு பொய் சொன்னா அன்னைக்கு அது தீர்வு நல்லதா இருக்கலாம், ஆனா முடிவு எப்படி இருக்கும், பாவத்தின் சம்பளம் மரணம், கத்தி எடுத்த இதில் சாப்பிடுவான், கத்தியில தான் சாப்பிடுவோம். அப்போ உன் வாழ்க்கையை நிற்கும் பொழுது நம்ம எங்க நிற்கிறோம், என்ன ஜபம் பண்றோம், என்ன ஊழியம் செய்யறோம், என்ன பேசுறோம்,
என்ன பார்க்கிறோம் இதுல கவனம் தேவை. கரங்களை தட்டி கத்திரமை செலுத்துவேன். ஆமே அன்பு தேவ பிள்ளைகளே, கத்தர் இந்த நாள் உங்களை நேசிக்கிறார். நீ விழுந்து போன உன்னை, துன்பப்படுத்தின உன்னை கர்த்தர் மீண்டும் தூக்கி எடுத்து தன் ஊழியத்திற்காகவும் தனக்கென்று சாட்சியம் கர்த்தர் நிறுத்தும் பொழுது கர்த்தர் உன்ட்ட எதிர்பார்க்கிற காரியம் ஒன்னே ஒண்ணு, என்ன? கவனமாயிரு. உனக்கு கொடுத்த ஊழியத்துல கவனமாயிரு, உன் ஸ்தானத்துல கொஞ்சம் கவனமாயிரு. ஒரு ஆமென் சொல்லுமே. ஒரு ரோட்ல ஒரு பிச்சைக்காரன் குடிச்சு விழுந்தானா அவனை மதிக்க மாட்டான், யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு டிப்டாப்பா கோட் ஷூட்டோ இல்ல ஒரு டிப்டாப் ஃபேண்ட் போட்டு ஒரு ஆபீசர் மூலம் இருக்க ஒருத்த குடிச்சு ரோட்ல வந்து என்ன சொல்லுவாங்க? இவ்வளவு டீசெண்டா இருக்கு, என்ன மாதிரி எங்க விழுந்துருக்காம்பர். ஆனா பிச்சைக்காரன் விழுந்தா கேட்க மாட்டாங்க. உன் கணத்தை நீ எங்க தவறி விடுற, மனிதனே கேட்கும்பொழுது தேவன் கேட்க மாட்டாரா? கத்தர் உனக்காய் உன்னை கொண்டு அவர் ராஜ்யத்தை கட்டுவதற்காய் கத்தர் உன்னை தேர்ந்தெடுத்துக்கிற ஒரு ஆமேன் சொல்லுவோமே, ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஆமீன் அன்பு தேவப்பிள்ளை. கத்தர் உன்னை கால் ஊன்றி நிற்கும்படியா கத்தை சொல்லுகிறார். சொல்லுங்களேன், என் ஸ்தானத்தில் நான் கால் ஊன்றி நிற்பேன். சொல்லுங்க, கைகள் உயர்த்தி சொல்லுங்க, என் ஸ்தானத்தில் நான் கால் ஊன்றி நிற்பேன். கத்தர் எனக்கு காய் கொடுத்த அந்த வேலையை நான் கண்டிப்பாக செய்வேன். என் குடும்பத்தை நான் கவனமாய் நடத்துவேன், என் வேலை சிரத்தை கவனமாக நடத்துவேன், நான் கால் ஊன்றி நிற்பேன் என்று உறுதிப்படுங்க. ஒரு ஆமீன் சொல்லுவேன். அடுத்தது படிங்க, உபாகமம் 5:31. நீயோ இங்கே என்னிடத்தில் நில், நான் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் அவர்கள் செய்யும்படி நான் அவர்களுக்கு போதிக்க வேண்டிய. ஆமென் சொல்லுமே. சேத்துல அநேகர் உள்ளாம், பாவத்தில் அநேகர் உள்ளாம், அவர்களெல்லாம் கத்த என்ன பண்றது இல்ல, சொல்லுங்களேன், தூக்கி எடுக்கிறது இல்ல, சேர்ந்தெடுத்து இவன் எனக்கு விசேஷமானவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பெரிய பாவியை தான் கத்த தேர்ந்தெடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பெரிய பாவியை தான் கத்தர் தேர்ந்தெடுப்பார். ஒண்ணுமே இல்லாத மண்ணை எடுத்து உருவாக்கி அதை உருவத்தை கொடுத்து அந்த மனிதனாய் மாற்றவர் கத்தர். ராமேன் சொல்லுமே. ஏற்கனவே மனிதனை உருவாக்கிட்டு அதுக்கு உயிரை கொடுக்கல, ஒண்ணுமே இல்லாத உருவாக்குறவர் தான் கத்தர். ராமேன் சொல்லுங்களே. பாட தெரியாதவன் பாடினாதான் அவன் பாடகர். ஒரு வாதியாருக்கு எது திறமை தெரியுங்களா? முட்டால் இவன் வேஸ்ட்டு, இவன் படிக்கவே மாட்டான்னு சொல்லி ஒதுக்கப்பட்டு இவன் ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸை தேர்ந்தெடுத்து அவனுக்கு டீச் பண்ணி அவனை படித்து அவன் மார்க் எடுத்து காட்டும் பொழுது அந்த வாதியார் சொல்லுவார், இவனை நான் படிக்க வச்சு அந்த ஸ்கூலே திரும்பி பார்க்கும், யார் சொல்லி கொடுத்தா? இவன் ஃபெயில் ஆடுவான் நினச்சானே, நீ எங்கடா டியூஷனுக்கு போன, உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? கத்தர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த நாள் ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறார்? இந்த உலகத்தில் அநேக இருக்கிறாங்க, ஏன் உன்னை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கார்? இங்கே உபாகமத்தில் பார்க்குறோம், மோசே தேவனிடத்தில் போய் என்ன பண்ணுவார், பேசுவார், கேட்பார். தேவன் என்ன சொல்கிறது அப்படியே எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவார், இஸ்ரேல் மக்கள் மத்தியில் சொல்வார். இங்கே நம்மளை மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்க, அண்ணா நீ தான் பேசுவியா ஏசப்பாட்ட, நீ தான் பிதாட்ட பேசுவியா, ஏன் அவர் எங்ககிட்ட பேச மாட்டாரா? எங்ககிட்டையும் பேச சொல்லுங்கள், எங்களை அவர் தானே அழைச்சிட்டு வந்தார், பேச சொல்லுங்கள். இவனும் போய் பிதாவே இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உங்ககிட்ட பேசணுன்றாங்க, நீங்கள் அவங்க பேசுறத கேட்கணுன்றாங்க. சரி அவங்கள சுத்த பத்தமாக என்ன சொல்லு, என் பக்கத்தில் வாங்கினார். கும்பலா குடும்பத்தோடு மொத்தமாக போனாங்க. தேவன் மோசையோடு பேசினார். ஒராமேன் சொல்லுமே. ஆனால் அந்த சத்தத்தை இவர்களால் கேட்க முடியல. ஒராமேன் சொல்லுமே. ஏன்னா தேவன் அவர்களை தேர்ந்தெடுக்கலை. ஒராமேன் சொல்லுமே. 21:29 படிங்க. அவர்களை அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி, என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து, என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுவதற்கேற்ற, என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளுவதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். ரிக்வஸ்ட் பண்றாரு, அந்த கூட இட்டு வந்தல இவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் சொல்ல படிங்க, நீ போய் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள் என்று அவர்களுக்கு சொல். ஒராமே சொல்லுமே. அவங்கள என்ன பண்ணு, இந்த கூட்டத்தில் அனுப்பிடு. அனுப்பிட்டு கத்த சொல்றார் படிங்க, நீயோ இங்கே என்னிடத்தில் நில், நீயோ இங்கேயே என்னிடத்தில் நில், நீ மட்டும் என்கிட்ட வா. ராமன் சொல்லுமே, இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அழைப்பதற்கு வருவதற்கு கத்தர் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். ராமன் சொல்லுமே. மோசையிட்ட சொல்ற, நீ மட்டும் இங்கே இரு, மற்றவங்களும் அனுப்பு, நான் சொல்றத மட்டும் சொல்லு, நான் உன்கிட்ட தான் பேசுவேன். கத்த சொல்லுகிறார், பாவியா இருக்க நம்ம கிட்ட தான் பேசுறார். தளர்ந்து போய் இருக்கிற ஒண்ணுமே இல்லாத நம்ம வாழ்க்கையில தான் கத்தர் பேசுகிறவர்கள். கரங்களை தட்டி கத்தருக்கு மகிமை செலுத்துவேன். ஆமீன் அன்பு தேவ பிள்ளைகள்.
கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் உன்மேல் மகிமையாய் உன்னிடத்துல வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ வா, நான் உன்கிட்ட பேசணும், எனக்கு இந்த கூட்டம் தேவையில்லை. ஏன்னா உன்னை காலூண்டு நின்று உன்னை பெரிய சாதியை மாற்ற போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. உன்னை பெரிய சாதியை மாற்ற போகிறேன். நீ தனித்துவா. எத்தனை பேர் ஜபம் பண்றீங்க, தனிமை ஜனம் பண்ணிருப்பீங்க சொல்லுங்களேன். ஜபமே பண்றதுல தனி ஜபம். சகோதரியை கேட்டேன், சகோதரி ஜபம் பண்றீங்களா? பண்ண பாஸ்டர், சண்டே பண்ண. எங்க பண்ணீங்க? சர்ச்சில் வந்தேன், அதான் ஜபம். அப்புறம் செவ்வாய்க்கிழமை பிரேயருக்கு வந்தேன், அது ஜபம், அவ்வளோதான். யாரோ ஒரு வீட்டு கூட்டத்துக்கு போயிருக்காங்க, அங்கே ஜபம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஜபம் பண்ணீங்கன்னா இல்லை, இது கும்பலில் கோயந்தா போடுற காரியம் இல்லை. ஆனால் நம்ம தேவனிடத்தை தனியாக போய் பேச ஆரம்பிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுமே. ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கிட்ட போயிட்டு இல்லை டீச்சர்கிட்ட போயிட்டு பயந்து போயிட்டு கும்பலில் போயிட்டு கேட்டு வருவோம். அது இல்லை, கத்தர் ஓமல பிரியமாக இருக்க ஒன்றை தான் அழைச்சிருக்கார். கூட இருக்க கூட்டத்தை அல்ல. நம்ம கூட அநேகர் பத்து பேர் ஜபம் பண்ணலாம், ஆனால் அழைத்தவர் கர்த்தர் உன்னை மட்டுமே. வராமேன் சொல்லுமே. கர்த்தர் ஒவ்வொரு இருதயத்துக்கும் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உனக்கு அந்த மகிமையை கொடுத்திருக்கிறார். என்னிடத்துல வந்து தனியாக வந்து பேசு. எக்கிட்ட வா, என்னிடத்துல வந்து சமூகத்தில் வந்து நில்லு, காலூன்றி நில். நம்ம தனிமை ஜபம் கிடையாது, பிரேயர் கிடையாது. வராமேன் சொல்லுமே. கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் உன்னை கால் ஒன்று நில் என்று கர்த்தர் சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. எடுத்து படிங்க, யாத்ராகமம் 34:2. விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையிலே ஏறி, ஆமென், அங்கே மலையின் உச்சியிலே, ஆமென், காலமே என் சமூகத்தில் வந்து நில். கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம அடியற்கால நம்ம தேடி போறோமா? கத்திற்கு முதலிடம் கொடுக்கும் சொல்றோம். நம்மளுக்கு சில பேருக்கு அதிகாலை எத்தனை மணிக்குன்னா, எத்தனை மணி? எங்க வீட்டில் கேட்டீங்கன்னா 12 மணி 10 மணி சொல்லும். அதிகாலையில் கத்தரை தேடி, எது கரெக்டான அதிகாலை? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். 3:30, 3 மணி. நீங்க என்னம்மா சொல்றீங்க? 1 மணியா? 4 மணி? எங்கேயாவது பேதத்தில் இருக்கா 4:31? அதிகாலைன்னா 12 மணி. 12 to 6 நம்மளுக்கு அதெல்லாம் வந்து என்னது? நடு இரவு. அந்த காலத்துலலாம் 8 மணிக்கு எல்லாம் ஆழ்ந்த தூக்கத்தில் போய் 12 மணிக்கு போய் 2 மணி 3 மணிக்கெல்லாம் எழுந்திருவாங்க. அதிகாலையும் என்பது 12 மணி எப்போ முடிஞ்சு போச்சோ தொடங்கிச்சோ அப்பவே அதிகாலை ஆரம்பிச்சிச்சு. நம்மளுக்கு அதுதான் என்னது? இந்த தூக்கம் வரும் பாருங்க, கொரட்டை வர்றது பக்கத்து வீட்டில் இருக்க டிஸ்டர்பாகும். ஒரு இதில் இந்த ஸ்லீப்பர் கோச் பஸ்ஸில் போயிட்டோம் ஆஃபீஸ்க்கு. எங்கே கோயம்புத்தூர் போனோம், ட்ரெயின் டிக்கெட் எடுக்கல, பஸ்ஸில் போயிட்டேன். நல்லா குண்டாக உத்தரவு ஏறி படுக்கிறார். ஒரே கம்பார்ட்மெண்ட்ல 2 பேர் படுத்து ஸ்லீப்பிங். பக்கத்தில் படுத்துட்டு எனக்கு தூக்கம் போச்சு. அவர் டர்ரு புர்ரு டர்ரு புர்னு கொரட்டை விடுற நைட்டு ஃபுல்லாக எங்கே உட்காந்து அங்கேயே ஜெபம் பண்ண வேண்டியதாக போச்சு. இன்னைக்கு இருக்க காலம் நம்ம ஜபிக்கிறது இல்லை, தனித்து ஜபிக்கிறது இல்லை. அவர் கர்த்தர் எதிர்க்க பார்க்குற படிங்க, விடியற் காலமே நீ ஆயத்தமாகு. சீனாமலை 2வது போகும். ஆயத்தமாகி வந்திருக்கீங்களா? இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கேன், இன்னைக்கு நான் பைபிள் கொண்டு வந்திருக்கேன், பாதி பேர் ஃபெயில் ஆகிட்ருப்பீங்க. இன்னைக்கு நான் கரெக்ட் டைமுக்கு போகிறேன், அதுவும் பாதி பேர் ஃபெயில் ஆகிட்ருப்பீங்க. இன்னைக்கு வார்த்தையை கர்த்தர்கிட்ட நான் கேட்குறேன், அதுவும் ஃபெயில் ஆகிட்டு இருப்பேன். கர்த்தரோட வார்த்தை நான் இங்கேருந்து எடுக்காமல் நான் போக மாட்டேன். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? மூணுமே ஃபெயிலியர் ஆகிருப்போம். நம்ம ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறோம். ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு போகிறோம், ஓட்டப்பந்தயத்தில் நின்றுக்கு இப்படி நின்று ஓடுவாங்களா? எப்படி எப்படி நிற்பாங்க? ஒரு கால் ஃப்ரண்ட்டில், ஒரு கால் பேக்கில், ரெடியாக நிற்பாங்க. அவங்க கோன்னு சொன்னோன்னு ரெடி ஸ்டார்ட் பண்ணி மிஷின் கீர் போட்டு ரெடியாக நிற்க, இப்படி இப்படி ஆடினே இருப்பாங்க. ரெடின்னு சொன்னோன்னு பிஸ்துன்னு ஓடுவாங்க. ஏன் கால் ஸ்டெடியாக இருந்தால் ஓட முடியாது? அவங்க ஏன் ஆயத்தமாக இருக்குன்னா, பின்னாடி இருக்க கால் புஷ் பண்ணும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போவதற்கு. நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? தளர்ந்து போய் யாராவது சப்போர்ட்ல இப்படி நின்றுருக்கோம். ரெடி ஸ்டார்ட், 1 2 3 சொல்லிட்டீங்களா? போகணுமா போகணுமா? இப்படி தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கு.
தளர்ந்து போய் கொண்டிருக்கோம். கர்த்தர் சொல்லுகிறார், கால் ஊன்றி நில். அதிகாலமே நம்ம ஓடுறோம், ஓட்டம் எங்க இருக்குன்னு நிதானிச்சாச்சு, பார்த்தாச்சு, என்ன செய்ய போறோம், என்ன ஊழியம் செய்ய போறோம், என்ன ஜபம் பண்ண போறோம், என்ன வேலை செய்ய போறோம், எப்படி குடும்பம் நடத்த போறோம். இன்னைக்கு மாசம் கையில இவ்வளவுதான் காசு, இந்த காசை வச்சு நான் குடும்பத்தை நடத்தணும், நான் கவனமாய் என்ன பண்ணணும் சொல்றாரு. ஆமென், படிங்க இந்த வசனத்தை. விடியற்காலத்தில் ஆயத்தமாக ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க. மேரேஜுக்கு மட்டும் ப்ரிப்பரேஷன், மேரேஜுக்கு பொண்ணு ப்ரிப்பரேஷன் ஆகுதோ இல்லையோ நம்ம போற நம்ம ப்ரிப்பரேஷன் ஆகும். மேக்கப்லாம் பண்ணிட்டு கரெக்டாக சாப்பாடு டைமுக்கு போயிடுவோம்ல, மிஸ் ஆகி போகிறோமா, சீக்கிரம் போக மாட்டோம் கல்யாணத்துக்கு மட்டும், சாப்பாடு போட மாட்டோம், கரெக்டாக டைம் போனோம், கரெக்டாக இருக்கணும். அப்படி இங்கே சாப்பிட்டு மேலே பார்த்துட்டு சாப்பிட்டு கீழே இறங்கணும், இல்லை சாப்பிட்டு சில பேர் ஸ்ட்ரெயிட்டாக சாப்பாட்டுக்கு தான் கேட்பாங்க, கூட்டம் எப்படி இருக்குது, காலி காலியாக இருக்குது, முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணுவோம், பொண்ணு மாப்பிள்ள ரெண்டாவது தான். இதுக்கெல்லாம் ஆயத்தமாக இருப்போம். நீ எல்லா காரியத்திலும் ஜாக்கிரதையாகவும் ஆயத்தமாகவும் உன் கால் ஊன்ற வேணும். இங்கே ஓட போகிறோம், ஆயத்தமாக இருக்கணும், நீ ரெடியாக இருக்கணும், கர்த்தர் வருகை சமீபமாக இருக்கு. இதற்கு உன் வெள்ளக்கோடு எண்ணெயோடு உன் திரியோடு நீ காத்து கொண்டிருக்கிறாயா? ஆமீன். அன்பு சகோதர சகோதரி, கர்த்தர் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, நீ ஆயத்தமாக இருக்கணும். நம்மளுக்கு கர்த்தர் சில பேருக்கு என் வாழ்க்கை சரியில்லை நினச்சின்னு இருப்பீங்க. உனக்காய் கொடுத்த வேலை சனம், உனக்காய் கொடுத்த குடும்பம், உனக்காய் கொடுத்த பிள்ளை, உனக்காய் இருக்கிற பெற்றோர்களை நீ கனம் பண்ணுகிறாயா? அவர்களுக்கு செய்ய வேண்டியதை நீ செய்கிறாயா? ஒரு கணவர் சொல்கிறார், நான் பெத்து போட்டாச்சு, இனிமேட்லாம் உழைச்சி போட முடியாது, அவள் வேணா வேலைக்கு போட்டால் எனக்கு ஒன்று, அவள் வேலைக்கு போ, பொண்ணு வேலைக்கு போய் சம்பாரித்து போடணுமா. இவருக்கு தெம்பு இருந்தது, மிரட்டி வேலை வாங்கிட்டார். சும்மா வர காசு என்ன பண்ணுவீங்க, சும்மா இருக்காதுல்ல, ஓசி குடி பிடுங்கிறது, பிடுங்கி சாப்பிட்றது, இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு நோய் பிடிச்சிச்சு. நோய் பிடிச்சவொடனே இவரை யாரும் கண்டுக்க யாருமே இல்லை. இப்போ தளர்ந்து போய் உக்காண்டிருக்க. உன் வாழ்க்கையில நீ நிதானித்து நீ யோசிக்காம நீ ஆயத்தம் இல்லாதபடி நீ ஓட ஆரம்பிச்சின்னா, ஒரு ஆமென் சொல்லுவேன். ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு ஓடுறவன் ஆயத்தமாக இருக்கான், நம்ம ஆயத்தமாக இருக்கோமா? இன்னைக்கு ஜபம் வந்திருக்கீங்க, இன்னைக்கு கர்த்தர் வார்த்தை என்னோட என்ன பேசிக்கொண்டிருக்கு, ஏதோ கால் ஊன்றி நில்லு நில்னு சொல்றாங்க, நிக்க சொல்றாரு, பிடிக்க எல்லாம் உட்காந்து இருக்காங்களே, ரொம்ப நேரம் பாஸ்டர் சொல்லுகிறாருன்னா யாரும் நிக்க மாட்டாங்களே, சொன்னா உடனே நின்னலாம். ராமன் சொல்லுமே, உன் வாழ்க்கையில கால் ஊன்றி நில், நீ வைக்கிற இடம் கரெக்டா யோசி நிதானி. ஆனா கொடுத்த வாழ்க்கை நீ அந்த வாழ்க்கையில வருமானம் இல்லை, ஒரு வேலையில நான் ஒரு இடத்துல வேலை செய்யற மார்வாடி கடையில் எனக்கு சம்பளம் 800 ரூபா, படிப்பு படிக்காம பாதியில நின்று வேலை செய்ய போறேன், 800 ரூபா சம்பளம், 100 ரூபா ஏத்தி கூட கொடுக்க மாட்டான். ஆனா காலையில போயிட்டு நைட் வரையும் பார்த்துட்டு இருக்கிற எல்லா வேலையும் செய்வேன். பக்கத்துல இருக்கவங்க கேட்பாங்க, எதுக்குற இவ்வளவு உழைக்கிறேன், எனக்கு திருப்தியா நான் செய்யறேன், வராமன் சொல்லுமே. அங்க வேலை செய்யும்போது 3 வருஷம் வேலை செஞ்சேன், 800 ரூபாலேருந்து 900 ரூபா சம்பளம் ஏத்தினாங்க. எவ்வளோ 800 வளர்ந்து 900 தான் 3 வருஷத்தில் அந்த வேலையில் நிற்கிறேன். அடுத்தது பக்கத்தில் இருக்க சேட்டு எனக்கு கூப்பிட்டு 3000 ரூபா சம்பளம் கொடுக்குறாரு, ராமேன் சொல்லுமே. ஏன் நான் இங்கே போட்ட விதை இங்கே விளைச்சல் இருக்கோ இல்லையோ, கர்த்தர் இன்னொருத்தர் பார்வைக்கு உன்னை அற்பமாக இல்லாதபடி பொக்கிஷமாய் கர்த்தர் உன்னை காட்டுகிறவராக இருக்க, ராமேன் சொல்லுமே. இன்னைக்கு நம்ம செய்கிற குடும்பம் ஏன் என்ன அந்த புள்ள சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேது, படிப்பு சொல்லி கொடுத்தாலும் கேட்க மாட்டேன், என்ன சொன்னால் கேட்க மாட்டேன், பரவாயில்ல, உன் கடமையை நீ செய், ஆயத்தமா இரு. ஐயா, என் பிள்ளைக்கு இதை நான் செய்யணும், என் கணவன் வராரு, இப்ப நான் இதை செய்யணும், என் மனைவிக்கு இதை நான் செய்யணும், நீ ஆயத்தப்படு. கத்தர் மேல இருக்கிறதுலாம் கத்தர் பார்த்துப்பார். உன் வாழ்க்கையில நீ என்ன செய்ய போற, சில பேருக்கு என்ன எதிர்காலமே தெரியாது, ஏதோ போற ஏதோ வர, இல்லை உன் எதிர்காலத்தை நீர்ணி, நான் என்ன பண்ண போறேன், என் வாழ்க்கைக்கு கத்தர் என்ன கொடுத்துருக்கிற, கத்தர் மீண்டும் சொல்லுகிறேன், ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தருக்கு 1 தாளந்து கொடுத்து நீ 1 தாளந்து பெற்றவனா இல்லை. இன்னும் புதிய ஏற்பாடு காலத்தை கத்த சொல்கிறார், நான் கொடுக்க மாட்டேன், உங்ககிட்ட வைக்கிறேன், 5 வைக்கிறேன், 2 வைக்கிறேன், 1 வைக்கிறேன், நீ எதை எடுத்துக்கிறேன். நம்ம சூஸ் பண்ணுறது 2ஆ இருக்கலாம், இல்லை நான் 5ஆ இருக்கலாம், ஆனால் 1ஆ இருந்ததுன்னா வேஸ்ட். எது நீ யோசி நிதானி, ஆயத்தமாவு, ஆனால் தயாராயிடு. ஐயோ, பரலோக ராஜ்யம் வரப்போகிறது, இதற்கு என் சத்தியம், என் வாழ்க்கை, என் பரிசுத்தம் கரெக்டாக இருக்கா, ஆயத்தமா இருக்குமா? எக்ஸாம் போவதற்கு
நம்ம ஆயத்தமாக இருக்கிறது போல் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இன்றைக்கி நாளைக்கு என்ன சமையல் என்று நீ ஆயத்தமாக இருக்கணும், இதுதான் வாழ்க்கை. நாளைக்கு தூங்கி எழுந்த பிறகு நீ என்ன செய்கிற சொல்லி சாம்பார் ஆரம்பிப்போம், ஆனால் அது ஒரு இல்லை மீன் குழம்பு ஆரம்பிப்போம், அது சமைச்சு முடிக்கும்போது ஒரு பேர் வைப்போம். என்ன பேர், நீங்களே ஒரு பேர் வச்சுக்கிங்க. சாப்பிட்டு பார்த்துன்னு சொல்லணும், காரக்குழம்பா, காரக்குழம்பு தாங்க. ஏன்னா அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, கறி குழம்பு மீன் குழம்பு செஞ்சுருப்பாங்க, ஆனால் பேர் சொல்ல மாட்டாங்க. சாப்பிடும் போது என்ன சாப்பாடுமா, சாப்பிட்டு சொல்லுங்கள், காரக்குழம்பு தானே, ஆ ஆமாம், புளிக்குழம்பா, ஆமாம், பேர் நம்ம தான் வைக்கணும். இல்லை, ஆயத்தமாக உன் வேலையில் உன் குடும்பத்தில் நீ என்ன செய்ய போறிய அதில் ஆயத்தமாக. கரங்களை தட்டி கத்திர மை செலுத்துவ. ஏன்னா கத்தர் உனக்காய் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமே. எங்க வச்சிருக்கிறார் படிங்க, எங்க வந்து நிக்க சொல்றார். 33:21 யாத்திராகும். பின்னும் கத்தர் இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. கத்தர் சொல்ற, உனக்காக நான் ஒரு இடத்தை வச்சிருக்கேன்பா, நீ அங்கே கண்மலையின் மேல் நில்லு. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுமே. உன்னை உயர்த்தி பார்க்கிற தேவன், ஏதோ படுகுழிலையோ ஏதோ கூடாரத்தில் ஒழிச்சு வைக்கிற தேவன் அல்ல, கண்மலை மேல் நிறுத்து அநேகருக்கு கலங்கிற விளக்கம் போல் உன்னை பிரகாசிக்க பண்ணி அநேகருக்கு புரோஜனமாக நிற்க முடிய உன்னை கால் ஊன்றுவதே கத்தர் கண்மலை மேல் கால் ஊன்ற சொல்லுகிறார். ராமன் சொல்லுமே. என்ன பில்டிங் கட்டினாலும் சரி, பாறை மேலே கட்டுற பில்டிங் எவ்வளோ வருஷம் ஆனாலும் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஏன், அவன் கட்டினது கண்மலையில் கட்டியிருக்கான். பாறை மேலே உன் அஸ்திபாரத்தை வை, கத்தர் உனக்காய் ஒரு அஸ்திபாரத்தை வைத்திருக்கிறார். ஆமே நண்பதில்ல பிதேவப்பிள்ளை, இன்னைக்கு நீ உன் பாதை எங்க கால் ஒன்றி நிற்க போற, எந்த இடத்துல உன் காலை நிற்க போற, தேவன் சொல்ற உனக்காய் நான் ஒரு ஸ்தலத்தை வைத்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. முதலாவது உன் வாழ்க்கையில் நீ ஊழியம் பண்ணணும், ரெண்டாவது சாட்சியா இருக்கணும், மூணாவது கவனமா இருக்கணும், நாலாவது தனித்துவம், ஐந்தாவது அதிகாலமே ஆயத்தமா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். இவைகள் செய்தா கத்தர் உனக்காய், ஆறாவது உன் கண்மலையின் மேல் உன் அஸ்திபாரத்தை போட ஆரம்பிக்கணும். ஒரு பிரச்சனைனா கடன் வாங்குறது இல்லை, கடன் வாழ்க்கைக்கு சொல்யூஷன் அல்ல. உன் வருமானத்தை பெருக்குவதற்கு என்ன வழி இருக்க பாருங்க, இல்லைனா உன் செலவை குறைத்து கொள்ள வழி பாருங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இன்ஸ்டால்மெண்ட்ல. இது வாழ்க்கையில் கவனமாயிரும். வாழ்க்கையில் கத்தர் உனக்காய் பொக்கிஷமாக இந்த தேசத்தை கையில் கொடுத்துருக்கிற, ஒரு குடும்பத்தை கையில் கொடுத்துருக்கிற, நீ கால் ஒன்றி நில். அப்போஸ்தலர்கள் ஆலயத்துக்குள்ளே போகிறாங்க, ஒரு முடவன் கை கால் இல்லாதவன் என்ன பண்ணுறான், படுத்துன்னு இருக்கான், ஐயா ஏதாவது செக்கு இல்லை இல்லை பணம் என்ன போடுங்க அப்படின்ற. இப்போ இருக்க ஊழியக்காரங்களுக்கு போனால் காசு கொடுப்பாங்க, அப்போ இருக்க ஊழியக்காரங்களுக்கு ஒன்றும் கிடையாது, அப்போ தான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஆலயத்துக்கு போய் வாசலே கேட்டார், பாக்கெட்டில் கையை விட்டு பார்க்குறான், ஒன்றுமே இல்லை, என்ன சொல்றது தெரியல. சொல்றாங்க பிச்சைக்காரனை பார்த்து, அவனை முடவனை பார்த்து, நீ கேட்குற காசு என்கிட்ட இல்லை, அதுக்கு மேலே விசேஷமாக ஒன்று இருக்கேங்கன்னு இவன் நினச்சிருப்பான். ஏதோ சொத்து கித்து கொடுப்பாங்களோ, இல்லை ஒரு வாரத்துக்கு உண்டு சாப்பாடு கிடைக்குமோ. நம்ம நினைப்பெல்லாம் அன்னைக்கு இருக்க டெம்பரரி ப்ராப்ளம், அன்னைக்கு இருக்க பிரச்சனை, இது சால்வ் ஆகுமான்னு. ஆனால் அவன் சொல்றாரு, என் இடத்துல இயேசுன்ற நாமம் உள்ளது, வராமன்னு சொல்லுவேன். அவனை தூக்கி எழுந்து நடன்னு சொன்னோடனே அவன் எழுந்து காலூன்றி நின்று நடக்க ஆரம்பித்த உடனே அவன் இத்தனை வருஷமாய் கூணி குறுகி இருந்த சூழ்நிலை மாறப்பட்டன. ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. அவன் கத்தடி சத்தத்துக்கு செவி கொடுத்தான். நம்ம எதிர்பார்க்கிற காரியம் டெம்பரரி ப்ராப்ளம், சின்ன எமர்ஜென்சி, இன்னைக்கு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் போதும், இல்லை கத்த செய்கிறது கால் ஊன்றி நிற்கும்படியாக. மீண்டும் என்கிட்ட வந்து என்ன நடக்க முடியல, நான் தள்ளாடி நிற்கிறேன், எனக்கு பேலன்ஸ் வேணும்னு இல்லை, நீயே கால் ஊன்றி நிற்க முடியாது. கத்தர் உன்னை மாற்ற போகிறார், வைக்கப்பட்ட தேசத்தில் உன் கைகளை உயர்த்த போகிறாமே. சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி. ஏங்கி நின்ற என் கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றி விட்டு. சொல்லுங்களேன், ஏங்கி நின்ற என் கரங்கள் எல்லாம் கொடுக்கும் அதற்கு உமக்கு நன்றி. எல்லாம் எந்திரிச்சு நின்று சொல்லுகிறோம், நன்றி உமக்கு நன்றி, முழு நிறைவுடன் சொல்லுகிறோம். கரங்களை தடி, நன்றி உமக்கு நன்றி.
மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். தண்ணீருடன் விதைத்ததன்னை அறுக்க செய்தி, தண்ணீருடன் கால்களை கம்பீரமாய் சொல்லுங்களேன். கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றி வெட்டி, ஏன் என் கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றி வெட்டி. அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். கரங்களை தட்டி சொல்லுவோம், கத்தர் தூக்கி எடுத்ததுக்காய். உன் கரங்களை கத்தர் பிடிக்க, செற்றிலிருந்து உன் தளர்ந்து போன உன் கால்களை கத்தர் நலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நன்றி உமக்கு நன்றி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. எந்தெந்த இடத்துல தளர்ந்து போயிருக்கிறையோ அதே இடத்துல உன் கால்களை கத்த நிலை நிறுத்து போய்கிறார். எந்த இடத்துல வைக்கப்பட்டியோ அதே இடத்துல உன் தலைகளை கத்தர் உயர்த்துகிறவர் இருக்கிறார். ஆமென். கத்தர் வல்லமை இறங்கி கொண்டு பெற்றுக்கொள்ளுங்க. அப்பா என்ன ஒப்பு கொடுங்க, இயேசுவேன ஒப்பு கொடுங்க. அப்பா தளர்ந்து போய் நிற்கிற என் வாழ்க்கையை திடப்படுத்துகிற தேவன் இயேசுவே. தேவனிடத்தில் ஐக்கியம் இல்லாதபடி, விசுவாசம் இல்லாதபடி, அன்பு இல்லாதபடி இருக்கிற காரணத்தினால் நீ தளர்ந்து போய் நிற்கிற கத்தர் சொல்லுகிறார். கைகளை தூக்கி எடுத்து உன்னை ஊழியக்காரனாகவும் உன்னை சாட்சியாகவும் நிறுத்த போறேன். கத்த சொல்ல, நிறுத்துற இடம் சாதாரண இடம் இல்ல. உனக்காய் ஒரு ஸ்தலத்தை வைத்திருக்கிற, உனக்காய் ஒரு கண்மலையை கத்தர வைத்திருக்கிற. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, நீ இருக்கிற இடம் ஒரு கூடாரமா இருக்கலாம். கத்தர் உனக்காய் உன் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ராஜாவை இருக்கிற ஆசீர்வாதம் இந்த இடம் முழுவதும் தங்கட்டும் ஆண்டவர். உட மகிமை இந்த இடம் முழுவதும் இறங்கட்டும் ஆண்டவர். நாங்கள் செயல்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அதிகாலமே வந்து நிதானித்து அப்பா ஆயத்தமா இருக்க காயத்து என்னை தூக்கி எடுத்துட்டீர் ஆண்டவரே. இனி என் ஓட்டத்தில் நான் ஓட போறேன், நான் கவனமா இருக்க போறேன் ஆண்டவரே. அப்பா ஒரு வல்ல மறங்கட்டும் ஆண்டவரே. இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தர் மத்திய வல்ல மறங்கட்டும், இப்படி மகி மறங்கட்டும் ஆண்டவரே. வியாதிப்பட்டவர்களை இப்பொழுது இயேசு நாமத்தை சுட்டரிக்க ஆண்டவர். எல்லா சத்துருக்கள் போராட்டங்களை கிறிஸ்து இயேசு நாமத்தில் உடை தருகிறார். வல்ல மறங்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை, நம்பர் 24/29 கிழக்கு கல்மண்டம ரோடு, 2வது மாடி, ராயபுரம், சென்னை 600019, லேண்ட்மார்க் கல்மண்டம் சிஎஸ்சி ஆலயம் அருகில். ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:30 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர், வங்கி எண் 2035849041 9, ஐஎஃப்சி எண் எஸ்பிஐ எண் 000226, கூகுள் பே மூலமாகவும் உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 7299723355. உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.